Hi friends, in Kuwait or Salam Mukeman Sidi Patam Pagapuram video, Kadisurikim Paranga, Teria and Enberelkum Marakama, share Pananga, subscribe Pananga, like Pananga, Thoranda support Pananga. Kuwait Lavande, Inekinal, Velikalama, Rombong, Gavanamaranga, Velila Poronga, Civil ID Editaponga, Civil ID Illa the Vanga, Thaisenji, Velila Porta, Korachigonga. Abu Fatira, Kuwaitode Abu Fatira, Mantakala Pathingana, Vegunalave Hospital, Illame Rundichi, Kilnik on Illame Rundichi, Ipo they con the Kilnik open Panitanga, Nareper Terinjirkum, Ursula Teriamerkum, Teriadunga Terinjikonga, Kuwait Lavande, Abu Fatira Lavand Pathina, Mubarak Al Kabir, Matrum, Fintas, Aigela, Namadri, Kusur, Namadri Yagdan, Kilnik Poetrananga, Abu Fatira Lerndanga, Ipo Abu Fatira Le, Rombum Brahman, the man or Kilnik on the open Bantanga. அது மட்டும் இல்லாம நேற்றைய தினம் ஒரு சுகர் பேஷண்ட அழைச்சிட்டு போயிருந்தேன் அவங்களுக்கு வந்து ஒரு தினார்லயே அவங்களுடைய மருந்து மற்ற எல்லா விடயத்தையும் செஞ்சு கொடுத்தாங்க ஒரு தினார் தான் வீட்டு தொழிலாளர்களுக்கு வசூலிக்கிறாங்க அபு ஹத்திரா பக்கத்தில் இருக்கக்கூடிய குசூர் குரைன் அம்பாரக்கல் கபீர் இந்த மாதிரி மந்தகாவில் இருக்கக்கூடியவங்க கூட அங்கே போய் நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக குவைத்தில் வந்து கடந்த சில நாட்களாகவே லைசன்ஸை வந்து பறிமுதல் பண்ணிகிட்டே வராங்க இப்போ கூட 3000 லைசன்ஸை ரீசெண்டாக பறிமுதல் பண்ணியிருக்காங்க தொடர்ந்தும் இந்த மாதிரி பறிமுதல்களை பண்ணிக்கிட்டே வரப்போகிறதா தெரிவிச்சிருக்காங்க வெளியில் இது குறிப்பாக சூனில் வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தோடு வந்து நீங்கள் டிரைவிங் ப்ரப்பஸுக்கு வந்திருப்பீங்க அதுக்கப்புறம் வேறு ஜாப்புக்கு மாறியும் உங்களுடைய டிரைவிங் ப்ரப்பஸை வச்சு வண்டி ஓட்டுவீங்க அப்படி இல்லைன்னா டிரைவிங் ப்ரப்பஸே இல்லாமல் சொந்தமாக வாகனம் எடுத்து லைசன்ஸ் எடுத்து உங்களுடைய சம்பளத்தை காட்டி இது வரைக்கும் ஓட்டிக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனால் இனிமேல் உங்களுக்கு வந்து டிரைவிங்குரிய தேவை இருந்தால் மட்டும்தான் வாகனம் ஓட்ட முடியும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸை வந்து பறிமுதல் பண்ணிடுவாங்க அடுத்தது குறைந்த சம்பளத்தில் இருந்தால் நிச்சயமாக பறிமுதல் பண்ணிடுவாங்க சுகாதார அமைச்சு அடுத்த குண்டத்துக்கு போட்டிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக 38,549 தொழிலாளர்கள் குவைத்தி அல்லாத தொழிலாளர்கள் டாக்டர்களோட சேர்த்து நர்ஸுகளோட சேர்த்து 38,549 பேர்னு தெரிவிச்சுக்கிறாங்க இதுலேயும் சில மாற்றங்கள் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு சில உயர் அதிகாரத்தில் நிறைய சம்பளத்தில் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை மாற்றி அமைக்கணும் குவைத்திகளுக்கும் இதுக்குள்ளேயும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கணும் சுகாதார அமைச்சு நிச்சயமாக குவைத்திகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அடுத்ததாக ஒரு எஜிப்த் நாட்டவர் வந்து தன்னுடைய வாகனத்துக்கு மேலேறி குவைத்துடைய கொடியை வந்து சரி செஞ்சிகிட்டு இருந்திருக்காரு குவைத்திட கொடி கம்பத்தை வந்து நட்டுறதுக்குரிய ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மின் கம்பத்தில் பட்டதால் அவருடைய உயிர் போயிருக்குது இந்த மாதிரி சில தவறுகளை யாருமே பண்ணாதீங்க எந்த ஒரு வேலைத்தலங்கள்லையும் பாதுகாப்பு நடைமுறைகளை மேம்படுத்திக்கிட்டு உங்களுடைய வேலைகளை ஆரம்பிங்க அடுத்ததாக 2023 முதல் தற்கொலை குவைத்தில் நடந்திருக்குது 31 ஒரு குவைத் குடிமகன் வந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறாரு வீட்டில் வந்து தூக்கிட்டு இந்த சம்பவம் வந்து இவருடைய சடலத்தை வந்து பிரேத பரிசோதனை பண்ணின பிறகு வந்து என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா மன அழுத்தம் மற்றும் போதைப் பொருள் காரணமாக அப்படின்னு தான் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க குறிப்பாகவே குவைத்துக்குள்ளே போதைப் பொருளால் ஏற்படக்கூடிய மரணங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டே வருது இந்த 2023 என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை குவைத்துடைய கேபிட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா குவைத்துடைய கேபிட்டல்னு சொல்லக்கூடிய பாராளுமன்றம் குவைத்து அமைச்சரகத்துடைய முக்கியமான தலங்கள் இருக்கக்கூடிய இடம்தான் பாரக்கல் கபீர் ஸ்ட்ரீட் அந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய ரவுண்ட் போட் பெரிய ரவுண்ட் போட் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் போட்லேயே டாய்லெட் செட் பண்ணி ஒருத்தர் வந்து அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளருக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு கம்பெனி அதுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு நபர் வீடியோ போட்டிருக்காரு இது வந்து குவைத்துடைய கேபிட்டல் முன்னாடி பார்லிமெண்ட்ரம் இருக்குது அமைச்சரவை இருக்குது இந்த மாதிரி இடங்களில் வந்து இப்படி ஒன்று வச்சுருக்காங்களா இதை யாரும் கவனிக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாரு அடுத்ததாக குவைத்துடைய உள்துறை அமைச்சகத்துடைய இன்வெஸ்டிகேஷன் பொறுப்பு வந்து ஃபரியா அல் இமாதி அவர்கள கைக்கு போன பிறகுதான் நிறைய மாற்றங்கள் வந்துச்சு எனக்கும் வந்து நிறைய பாராட்டுகள் கிடைச்சிச்சு அப்படின்னு வந்து உள்துறை அமைச்சர் ஷேக் தலால் ஹாலித் தெரிவிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் எதிர்வரும் நாட்களில் என்னுடைய கடமைகளை முற்று முழுதாக நான் நிறைவேற்றுவேன் அது மட்டும் இல்லாமல் குவைத்துக்குள்ளே தடை செய்யப்பட்ட எந்த ஒரு விடயத்தையுமே வந்து யாருமே முன்னெடுக்கிறதுக்கு நான் ஒத்துழைக்கவே மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் குவைத்தில் வந்து இனிமேல் நல்லாட்சி நல்ல செயல்பாடுகளை வந்து உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காரு இனி வரும் நாட்களில் ரொம்பவும் அதிகமான பாதுகாப்பு சோதனைகளும் நடவடிக்கையும் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க
அடுத்ததாக குவைட்டுடைய ஃபர்வானிய அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. அதிலிருந்து ஒரு அறையில் வந்து தீ விபத்து ஏற்பட்டதால் நிறைய புகை மூட்டமாக காணப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் யாருடைய உயிருக்கும் எந்த சேதமும் இல்லை. ஆனால் ஒரு ரூம் வந்து மொத்தமாகவே அங்கே இருந்த பொருட்களோட சேர்த்து தளபாடங்களோட சேர்த்து எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் குறிப்பாக இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டிஷன் ரூமை தான் இன்னைக்கு வரைக்கும் டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்களும் அதாக தான் இருக்குது. குவைத்தை பொறுத்த வரையில் பார்ட்டிஷன் ரூம் எப்படியுமே கட்டாயம் தேவைப்படும். என்ன காரணம்னா, 100 தினார் 200 தினார் கொடுத்து ஒவ்வொருத்தரும் ரூம் எடுக்க முடியாது. இப்படி பார்ட்டிஷன் ரூம் எடுத்து ஒரு 20, 30, 40 தினார் 50 தினாரில் எடுத்து தான் தங்க முடியும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும்போது தயவு செஞ்சு பக்குவமாக நடந்துக்கோங்க. ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா கடைசியில் அதுக்கும் பெரிய ஆப்பு வந்துடும். அடுத்ததாக தஜீஜ் பகுதியில், ஃபர்வானியா தஜீஜ் பகுதிகளில் ஒரு பேஸ்மெண்ட்டில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. அந்த தீயை வந்து தீயணைப்பு படை வீரர்கள் விரைந்து அணைச்சிருக்கிறாங்க. அங்கு கார்ட்போர்டுகள் சேகரித்து வைக்கப்பட்ட ஒரு ஸ்டோரில் தான் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத கார்ட்போர்டுகள் குப்பைகளை வந்து சேகரித்து வைக்கக்கூடிய இடங்கள் வந்து சரியான பாதுகாப்பான இடங்கள் இல்லாட்டி அந்த இடங்களில் சேகரித்து வைக்க வேணாம் அப்படின்றதை வந்து தெரிவிச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய தொழிலாளர்கள் இந்த கார்ட்போர்ட் சேகரித்து வியாபாரம் பண்ணுற தொழிலில் இருப்பாங்க. அது வந்து அவங்களுடைய ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சேகரித்து வைக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதில் உங்களுக்கு பெரிய அளவிலான அபராதம் கட்ட வேண்டி வரும், சிறைக்கு கூட செல்ல வேண்டி வரும். ரொம்பவும் பத்திரமா இருந்துக்கோங்க. அடுத்ததான் மினிஸ்ட்ரி ஆஃப் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி வந்து நிறைய கடைகளுக்கு சீல் வச்சுட்டு வராங்க. ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா பொருட்களுடைய விலைகள் அதிகமாக வித்ததால் வந்து சீல் வச்சுருக்காங்க. இன்னும் சில கடைகள் பார்த்தீங்கன்னா பொருட்கள் வந்து ஒரிஜினல் மாதிரி டூப்ளிகேட் பொருட்கள் விற்றதுக்காக கடைகளை வந்து சீல் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியோட அடுத்த டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் வியாபாரிகள். ஆன்லைன் வியாபாரம் பண்ணுறவங்க நிச்சயமாக இந்த நாட்டுக்கு வரி கட்டணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பதிவு வந்து கட்டாயமாக நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறீங்களோ அந்த வியாபாரத்தை வந்து நிச்சயமாக நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும் மினிஸ்ட்ரி ஆஃப் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியில். அப்படி பதிவு பண்ணாத வகையில் நிச்சயமாக அந்த வியாபாரம் வந்து சட்டவிரோதம் அப்படின்னு தான் தெரிவிக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் ட்ராப் வச்சு தான் பிடிக்கிறாங்க. எப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவாங்க, நீங்கள் அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வந்து ஃபுல்லாகவே சோதனை பண்ணுவாங்க. அதில் உங்களுடைய லைசன்ஸ் மற்ற எல்லா விடயங்களையும் வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது அது எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக தான் இந்த தொழிலை பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரிய வந்துச்சுன்னா 5,000 தினார்லேருந்து 50,000 தினார் வரைக்கும் அபராதம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சிறைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆன்லைன் வியாபாரிகளே ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததாக குவைத்தில் வந்து சில ஓட்டுநர்கள், குவைத்திகள், பொதுவாகவே குவைத்திகள் செய்யக்கூடிய சேட்டைகள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து ஆப்போசைட்டில், இப்போ இந்த வாகனம் வந்து போயிட்டுருக்குது, அந்த சைடில் வாகனங்கள் வரக்கூடிய ரோட், அதில் வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வாகனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இவர் இந்த பக்கத்தில் செலுத்தக்கூடிய வாகனத்தை அந்த பக்கத்தில் செலுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இதில் வந்து நிறைய வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். இந்த மாதிரி சில நபர்களால் வந்து பார்த்திங்கன்னா குவைத்தில் அதிகமான வீதி விபத்துகள் ஏற்படும். இவங்களுக்கான சரியான சட்ட நடவடிக்கை எடுங்க அப்படின்னு வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு இந்த வீடியோ பதிவு அனுப்பியிருக்கிறாரு. அடுத்ததாக குவைத்துடைய ஜஹரா எல்லை பகுதிகளில் ஒரு வாகன விபத்து ஏற்பட்டிருக்குது. அப்தலி கஸ்டம்ஸ் அதிகாரிகள் இரண்டு பேருடைய வாகனம் தான் இது. வந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சீரியஸான நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குவைத்தில் வந்து கூடாரங்கள், சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்கள் வந்து அகற்றிக்கிட்டு வராங்க. இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னுக்கும் 800க்கும் மேற்பட்ட கூடாரங்கள், இப்போதை பார்த்தீங்கன்னா 700 கூடாரங்களை அகற்றியிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக சந்தோஷம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே தொழிலாளர்களுக்கு தான். ஏன்னா இந்த தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு பணிப்பெண்களாக இருக்கட்டும், டிரைவர்களாக இருக்கட்டும், இந்த கூடாரம் வந்தால், இந்த குளிர்காலம் வந்தாலே இவங்களுக்கு நிம்மதியே இருக்காது. அங்கேருந்து இங்கே போகணும், இங்கேருந்து அங்கே வரணும். இந்த வீட்டு பணிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூட டைம் இருக்காது, சாப்பிடக்கூட டைம் இருக்காது, இந்த குளிரில் ரொம்பவும் கஷ்டப்படணும். இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சது ரொம்பவும் நல்லதாக போச்சு. அடுத்ததாக ஜிலேபர் ஷூக் பகுதியில் ஒரு நபரை வந்து கைது பண்ணியிருக்காங்க, போதைப் பொருள் வியாபாரி. அவரிடமிருந்து 4 கிலோ போதைப் பொருட்கள் மற்றும் 100 போதை மாத்திரைகளையும் வந்து கைப்பற்றியிருக்கிறாங்க. அவரையும் கைது பண்ணியிருக்காங்க. இனிமேல் குவைத்தில் வந்து போதைப் பொருளோ மதுபானமோ வியாபாரம் பண்ணினா நிச்சயமாக மரண தண்டனை அப்படின்றத வந்து உறுதி செஞ்சுருக்காங்க குவைத்துடைய அரசு. அடுத்ததாக குவைத்தில் வந்து காணொன்று வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்ன காரணம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் வந்து இந்த சட்டவிரோதமாக தங்கி இருக்கிறவங்களுக்கான ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு ஃபைலை வந்து மூவ் பண்ணியிருக்காங்க பிரதமரிடம்.
குவைத்துடைய பிரதமரிடம் மூவ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படியுமே எதிர்வரும் நாட்களில் இந்த பாராளுமன்றம் அடுத்த பாராளுமன்றம் கூடும்போது நிச்சயமாக தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுக்குரிய என்ன ரிசல்ட்ஸை வந்து கொடுக்க போகிறாங்கன்னு ரொம்ப மாவலோடையும் எதிர்பார்ப்போடையும் வெயிட் பண்ணக்கூடிய சூழ்நிலை. என்ன காரணம்னா, இங்கே இப்போதைக்கு குவைட்டில் அக்காமல் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க ரொம்பவும் அசௌகரியமான சூழ்நிலைகளை முகம் கொடுத்துக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ வசதி, தங்குமிட வசதி, தொழில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துக்கிட்டே வராங்க. நிச்சயமாக அதுக்குரிய சரியான ஒரு தீர்வு கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் காதிமில் வேலை செய்யக்கூடியவங்க தொழிலாளர்கள் நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் ரொம்பவும் பயத்தோடையே வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு நல்ல தீர்மானம் கிடைக்கணும். ஆனாலும் அது வரைக்கும் ரொம்பவும் கவனமாக இருங்க. எந்த ஒரு தவறுகளோ எந்த ஒரு அசம்பாவிதங்களையோ சட்டவிரோதமான செயல்களிலோ ஈடுபடுறதை தவிர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிலைமையில் இருக்கக்கூடியவங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பகுதிகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளில் குப்பை குளங்களாக இருந்தால் தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு டைம் கிடைச்சாலாவது கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்கள். உங்களோட ஏரியாவை நீங்கள் க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கனாலே எந்த பிரச்சனையுமே வராது. இப்போதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ காட்சியும் வந்து ஒரு நபர் வந்து பதிவிட்டிருக்கிறார். இந்த ஃபோட்டோ காட்சியை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, குடிமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மாதிரி சூழல் இல்லை, ஆனால் வெளிநாட்டவர்கள் சட்டவிரோதமாக தங்கியிருக்கிறவங்க தான் இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க. எல்லாமே அவங்க தலையிலே தான் போடுங்க. அப்படித்தான் இருக்குது இப்போதே நிலைமை. அதால் வந்து ரொம்பவும் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அனைவருக்குமே ரொம்ப நன்றி. என்னுடைய தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய மிக முக்கியமான தகவல்களை டெய்லி அப்டேட்டாக உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப நன்றி.